சீமான் கூட சாலினை இப்படி திட்டல, ஜாதி பெயரை சொல்லி திட்டிய திருமாவளவன். அதாவது இந்த திருமாவளவன் வந்து ஒரு ஜாதி கட்சி நடத்தக்கூடிய நபர், இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இனம்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்தி உயர்த்தப்பட்ட முற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த சலுகையும் போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அவங்களுடைய பாவத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிற நபர் தான் இந்த திமுக, அதாவது திருமா. இந்த திருமா வந்து 10% சலுகை கூட அந்த முற்படுத்தப்பட்டதுல பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக கோர்ட்டு படியேறி நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதி தான். இந்த சந்தர்ப்பவாதி வந்து வடுக வந்தேரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. வடுகர்ன்றது தெலுங்கரை தான் குறிக்கும். இந்த தெலுங்கர்கள்லாம் இங்க வந்து வந்தேரியா இருக்கிறாங்க அப்படின்னு சீமான் வந்து நிறைய பேசியிருக்கிறத கேட்டிருக்கோம். ஆனா கூடவே இருந்துகிட்டே ஸ்டாலின் கூட இருந்துகிட்டு ஸ்டாலினையே தாக்கக்கூடிய நபரா இருக்கிறதுனால வடுக வந்தேரி அப்படின்னு சொல்லி தெலுங்கர்கள் இங்க ஒரு வந்தேரிகள் அப்படின்றத வந்து சுட்டி காட்டி இருக்கிற திருமாவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் தெலுங்கர்கள் அப்படின்றதுதான் எல்லாருடைய விருப்பம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டாலினே கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா வந்தேரிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு அவங்க தப்பான வார்த்தையா வந்து யாரும் விரும்பாத வார்த்தை. நம்மளுடைய காமாட்சி நாயுடு கூட அடிக்கடி சொல்லுவாரு, அந்த சீமான் எங்களை வந்து வந்தேரி வந்தேரின்னு சொல்லும் போது எங்களுக்கு அப்படியே வயிற்றுச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வந்தேரின்றது இவங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒரு ஜாதி கட்சி தலைவர்னு சொல்லக்கூடிய திருமா அந்த தெலுங்கு வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள தாக்கியிருக்காரு. இத வந்து சீமான் கூட இந்த அளவுக்கு தாக்கல, கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய துரோகி மாதிரி தான் கணக்கு. தெலுங்கர்களும் நம்ம நாட்டோட நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கஷ்டத்துக்கு அவங்க நம்மளோட சேர்ந்து உழைக்கிறவங்க தான், அண்ணன் தம்பி போன்றவர்கள் தான். அவங்க வந்து நாடு தெரியும் போது அவர்கள் வந்து எப்படி இங்க இருக்கிற முஸ்லிம்கள் அங்க போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சாங்களோ பாகிஸ்தானுக்கு, அது போல இவங்க தெலுங்கு நாடுன்னு பிரியும் போது தெலுங்கு ஆந்திரா பக்கம் போகாம இவங்க தமிழ்நாடே அதின்னு இருந்துட்டவங்க தான். அதை வந்து இப்படி திரும்ப வந்து சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய கூட்டணியில இருக்கிறவர் இருந்த இருப்பவர் அப்படின்னு சொல்ல போனா வை கோபாலசாமி தெலுங்கரு, விஜயகாந்த் தெலுங்கரு, மு க ஸ்டாலின் தெலுங்கரு, இன்னும் எத்தனையோ தெலுங்கர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற மொத்த பேரும் தெலுங்கர் மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கூட இருந்துகிட்டே தன்னுடைய புத்தியை காட்டிட்டாரு அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருக்கு.